அன்பான வீவர்ஸ், ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. மகிழம்பு முறுக்கு கேட்டவங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் நம்முடைய முந்தைய தொண்டி சமையல் சேனல் அப்லோடான வீடியோவை திரும்பவும் நம்ம தொண்டி கிச்சனில் போய் பார்க்கலாம். வாங்க. மகிழம்பு முறுக்குக்கு ஒரு முட்டையை வடிகட்டி எடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் உப்பு உப்பையும் இதில் சேர்த்துக்கிறோம். எள்ளு அதை பிறகு போட்டுக்கலாம். இது வந்து கால்படி மாவு, அதாவது 400 கிராம்ஸ் நல்லா வறுத்த நைஸான அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 100 கிராம் சுகர் எடுத்திருக்கேன். இது 4:1 இந்த ஃபார்முலாவில் தான் எப்போவும் இந்த முறுக்குக்கு சேர்க்கணும். வறுத்த அரிசி மாவுக்கு இந்த மாதிரி சேர்த்தமாக சரியாக இருக்கும். இப்போ இந்த சீனியையும் இதில் சேர்த்துக்கிடுவோம். இந்தளவுக்கு கையில் உள்ள சோம்பு, 1 ஸ்பூன் சோம்பு இதை சட்டியில் போட்டு நல்லா பொரிய விட்டு வறுத்து எடுத்துக்கலாம். தூள் பண்ணி எடுத்துக்கலாம். தேங்காய் இந்தளவுக்கு, 1 தேங்காயில் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது இது முதல் பால், இது வந்து தண்ணீர் பால். முதல் பால் சேர்த்துட்டு தேவைப்பட்டால் தான் தண்ணீர் பாலை சேர்க்கணும், இல்லாட்டி சேர்க்கக்கூடாது. அதனால் இது இருக்கட்டும். இப்போ சோம்பை வறுத்து தூள் பண்ணி எடுத்துக்கலாம். சோம்பை நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கலாம். கருகிராமல் சட சட சடன்னு பொரியும் சோம்பு. அந்தளவுக்கு பொரிய விட்டு எடுத்தால் தான் நல்லா தூள் பண்ண முடியும். நல்லா பொரிஞ்சிருச்சு சோம்பு, இதை வந்து தூள் பண்ணி எடுத்துக்கலாம். சோம்பை நல்லா தூள் பண்ணியாச்சு, இதையும் சேர்த்துக்கலாம். நல்லா சீனியை கரைய விட்டு அந்த பாலை இதில் சேர்த்துப்போம். சீனி நல்லா கரைஞ்சிருச்சு, இப்போ எல்லையும் சேர்த்துக்கணும். மாவை கொட்டி பிசையலாம். இது இனிப்பாக ரொம்ப சுவையாக இருக்கும். எங்கள் வீட்டில் எங்கள் பேரெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. மாவு நல்லா கெட்டியாக பிசைஞ்சாச்சு, அந்த முதல் பாலே கரெக்டாக வந்துருச்சு. இதை 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடணும். ஊறி இன்னும் கொஞ்சம் மாவை தண்ணி இழுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இந்த பாலே சரியாக வந்துருச்சுன்னா நம்ம அப்படியே நல்லா பிசைஞ்சு முறுக்கு செய்யலாம். இது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு, அந்த தண்ணி முதல் பால் சேர்த்தோம்ல, அந்த முதல் பாலே சரியாக வந்துருச்சு. நம்ம நல்லா கொஞ்சம் நேரம் 5 நிமிஷம் நல்லா கையாலேயே நல்லா பிசையணும் மாவை. அப்போ தான் அந்த மாவு சாஃப்டாகி நமக்கு முறுக்கு பொழியே வசதியாக இருக்கும். நான் நல்லா பிசைஞ்சிட்டேன். 5 நிமிஷம் நல்லா 10 நிமிஷம் ஊற வச்சு நல்லா கையாலேயே 1-3 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன் மாவை. இப்போ சரியான பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம முறுக்கு பிழியலாம். அடுப்பில் எண்ணெய் சூடாகிக்கிட்டு இருக்கு, முறுக்கு பிழியலாம். உரலில் கொஞ்சம் எண்ணெயை தடவிக்கிட்டேன். இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேப்பரை கொஞ்சம் கட் பண்ணி அதிலேயே பிழிஞ்சோம்னாக்கா நமக்கு எடுத்து விட வசதியாக இருக்கும். முறுக்கு பிழியும் போது இந்த ஒரு லேயர் இருக்குல்ல, இதை வந்து இப்படி எடுத்து இப்படி குறுக்க ஒட்டி விட்றணும். இப்படி ஒட்டி விடும்போது முறுக்கு நமக்கு பிரியாது, எண்ணெயில் போடும்போது பிரியாது. எண்ணெயில் எடுத்து விடலாம். முறுக்கு வேகணும். முறுக்கு வெந்துருச்சுன்னா இப்படி கீழே அடியில் போய் தங்கிடும். அந்த மாதிரி தங்கிட்டாலே நமக்கு முறுக்கு வெந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். உடனே நம்ம எடுத்துடலாம். இப்படி எல்லா முறுக்கையும் பொறிச்சு எடுத்துட வேண்டியது. சுவையான அழகான மகிழம்பு முறுக்கு தயார் பண்ணியாச்சு. செஞ்சு பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. இவன் 4 நாள் மீண்டும் சந்திப்போம். நன்றி.